ஒவ்வொரு நபரின் வாயும் ஏதோ ஒரு கதையை சொல்ல, ஒவ்வொரு நபரின் காதுகளும் ஏதோ ஒரு கதையை கேட்க காத்து கொண்டிருக்கிறது. கதையை கேட்க காத்து கொண்டிருக்கும் காதுகளுக்கு என் கதை உதவும் என நம்புகிறேன். ஒரு ஊரில் அபி என்னும் அழகான பெண் இருந்தாள். அந்த பெண்ணும் அந்த ஊரில் ஒரு காட்டில் உள்ள கம்பீரமான தூங்கு மூஞ்சி மரமும் காதலித்து வந்தனர். அந்த மரம் தனது இலைகளையும் பூக்களையும் அவள் மீது உதிர்த்தும், அவளும் தனது கைகளால் அந்த மரத்தை வருடியும் கட்டி அணைத்தும் முத்தமிட்டும் காதல் விளையாட்டில் ஈடுபடுவது உண்டு. ஒரு நாள் மாலை நேரத்தில் அந்த அபி என்னும் பெண் தனது அம்மா ஆசையாய் வாங்கி கொடுத்த கம்பளை தொலைத்து விட்டு, அதனால் அவள் அம்மாவிடம் திட்டு வாங்கிவிட்டு, கவலையாக அந்த தூங்கு மூஞ்சி மரத்தின் அருகே வந்து சாய்ந்து அமர்ந்தாள். அப்போது அந்த மரம் அவளிடம் நடந்ததை விசாரித்து விட்டு, தனது கிளைகளை அசைத்து காற்றை வரவழைத்து அவளை ஆசுவாசப்படுத்தியது. பிறகு அந்த மரம் புன்முறுவலோடு அவளிடம் சொன்னது, இதோ என்னை பார், செழிப்பாக இருக்கும் நான் இலையுதிர் காலம் வந்ததும் எனது இலைகளும் பூக்களும் என் உறவை முறித்து கொள்ளும். அதற்காக நான் வருத்தப்பட்டால் அது எனது தவறு, ஏனென்றால் அது என்னை விட்டு பிரிவது எனது நன்மைக்காகவும் தான். அது என்னை விட்டு பிரிந்தால்தான் அதன் இடத்தில் புதிய இலைகளும் புதிய பூக்களும் பிறக்கும் என்று அந்த மரம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் மீது இரண்டு பூக்கள் உதிர்ந்தன. அதை பார்த்ததும் அவள் மனதில் ஏதோ ஒரு தெளிவு ஏற்பட்டு அந்த இரண்டு பூக்களை எடுத்து கம்பலாக தனது காதுகளில் தொடுத்து அந்த மரத்தை இறுக கட்டி அணைத்து முத்தமிட்டு அவள் கைகளால் வருடி விடைபெற்றாள். இத்தோடு இக்கதை முடிகிறது. இந்த கதை சொல்ல வரும் சாராம்சமாக நான் கருதுவது, ஒன்றை இழத்தலின் போதுதான் அங்கு புதுமை பிறக்கிறது. அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு புதுமை பிறக்கப் போகிறது என்று காத்திருத்தல் போதுமானது என்று நம்பி என் கதையை முடிக்கின்றேன். நன்றிகள்.